ஹலோ. அற்புதமான ஆரம்ப விழா, அற்புதமாக நமக்கு இந்த கிராமிய கலைகளை மீண்டும் ஞாபகம் ஊட்டிய சுந்தரமூர்த்தி சார் அவர்களுக்கு என்ன ரித்தம், என்ன பேலன்ஸ்! வீட்டில் பொண்டாட்டி காஃபி கொடுத்தாலே எடுத்துன்னு போச்சே, தடிக்க விழுந்துடுறோம் நம்மலாம். அந்த பேலன்ஸ் கூட அந்த மாதிரி தான், கரெக்டு இதே மாதிரி தான், டாக்டம் தான். அப்படி இருக்கும்போது அற்புதமாக இந்த கிராமிய கலையை வாழ வைத்தார்கள். இதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்த ஷீலா உன்னிகிருஷ்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாக நாதஸ்வரமும் பாரம்பரிய கலை தான், பட் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார், உங்கள் குழுவுக்கே நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நாங்கள் பாரத் கலாச்சாரில் நடத்திக்கொண்டே இருப்போம். என் தாய் இதை பார்க்க இல்லையே என்பது எனக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க இங்கே இருக்காங்க இன் ஸ்பிரிட், ஸோ அவங்களோட ஆசையோடு இந்த ஒரு சிறு காணிக்கை உங்களுக்காக, தலைவன் என்ற முறையில் உங்களுக்காக இது. ஓகே, ஒரு 15-20 மினிட்ஸ் வில் ஸ்டார்ட் த மெயின் ஃபங்க்ஷன். கர்டன் போடும். ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயம் பகிரணும் அப்படின்னு ஆசை. எங்கே அதிகமாக பேசிடுவோன்னு கொஞ்சம் பயம், ஏன்னா நான் அந்த லாஸ்ட் முனையில் உட்காந்துருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க, கைப்பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. பரதநாட்டியத்தில் ஃபுல்லாக நான் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த முனையில் உட்காந்து இந்த மேடையெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு அம்மா வந்து இப்படி இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நினைவில் இங்கே பரதநாட்டியம் பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் நாட்டுப்புற கலைகள் நான் என்னோட மார்கழி உற்சவத்துலலாம் நாட்டுப்புற கலைகளும் ஒன்று இருக்குமா, அந்த இடத்துக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு என்னோட கோலாவே வச்சுட்டு நான் பயணித்தேன். அந்த வகையில் நாட்டுப்புற கலைகள் எடுத்துகிட்டு போக முடியும் இன்றைக்கி பண்ணது என்னோடய மாணவர்கள் இங்கே, அவங்களுக்கும் அந்த பெருமை சேரணும். இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஷீலா உன்னிகிருஷ்ண மேம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும், நாட்டுப்புற கலைகள் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் எங்களோட நன்றியும். அதே மாதிரி இந்த சவாலில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், ஏன்னா விட்டுறக்கூடாதுங்கிறதால பெரியவர் அனைவருக்கும் என்னோடய நன்றிகளும். இப்போ இவ்வளோ நேரம் ஆனது வெறும் 6 பேர் மட்டுமே இங்கே பண்ணோம். அதில் முக்கியமாக ப்ரொஃபஸர் அவர் விமல் சார், அவர் வந்து இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர். அவர் ஆர்வமாக வந்து நான் மயிலாட்டம் கற்றுக்கணும், நாட்டுப்புற கலைகள் கற்றுக்கணும்னு எங்கள் கிளாஸ்க்கு வந்து கற்றுக்கிட்டு இந்த மேடையில் இல்லாமல் நிறைய மேடைகள் அவர் பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக பாலா MBA முடிச்சிருக்கிறார். அவர் நாட்டுப்புற அவர் ஐடி துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் ஏதோ வேலை செய்கிறேன்னு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு நாள் திடீர்னு கிளாஸ்க்கு வந்து நான் கற்றுக்கணும், பாரம்பரிய கலைகள் கற்றுக்கணும்ன்ட்டு வந்து இந்த இடத்துல பாலா வந்து முன்னாடி நின்று இப்போ இவ்வளோ கலைகள் அவர் பண்ணார். இதுக்கு மேலே நிறைய கலைகள் பண்ணுவார், பரதநாட்டியமும் பண்ணுவார். அடுத்தது விஜயகுமார், அவர் MA மாஸ்டர் டிகிரி மீடியா ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காரு. அவரும் ஆர்வமாக வந்து நாட்டுப்புறங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல பெருமையாகவும் இருக்குது, எல்லா மாணவர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று உங்களுக்கு நிகழ்ச்சி பண்ணுறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் நாகேஷ், நாட்டுப்புற பாடலில் வந்து இப்போ சினிமா பாடல்களும் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விழுப்புரத்துலேருந்து தவில் கலைஞரும் நாதசுர கலைஞரும் நையாண்டி மேலம் வாசித்த அண்ணன் துரைசாமி அண்ணன், பரமசிவம் அண்ணன், நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட நிகழ்வு வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த இடத்துல பண்ணது. கண்டிப்பாக தொடர்ந்து சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் புதுமையான கலைகள், ஏன்னா நிறைய கலைகள் இருக்குது எங்களுக்கு இப்போ முடிஞ்சது, இந்த கலைகள் இன்னமும் கிட்டத்தட்ட தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சாதாரண ஆள் இல்லை, அந்தளவுக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு இந்த மேடையில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துவோம் அப்படிங்கிற தெரியல, ஆனால் நிறைய எடுத்துகிட்டு வந்து சேர்த்துவோம் அப்படின்ட்டு சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.